மகாம சொல்லுங்க. மகாமாவோட பேரு. இந்த மகாமாவங்கள் வந்து 12 வருஷத்தோட சிம்மத்துக்கு மகா வருதுன்னா ஆமா குரு வரும்போது மகத்தை கொண்டாடுவா. அப்ப மந்திரியே கூட வரலாம். அதனால இது வந்து திதிகள் இறந்தவாளுடைய ஞாபகத்துக்காக இங்க எல்லாம் செய்யறது. சப்த கண்ணி இருக்கு. சப்த கண்ணி தண்ணி கிரகங்கள்ல ராகு கேது தவிர பாக்கி 7 கிரகங்கள் இருக்குல்ல, இந்த 7 கிரகங்கள் அடங்குது. அதுல ராகு கேது மட்டும் அலி கிரகம். அதனால நவகிரகம் 9. இந்த ராகு கேது நீக்கி மிச்சம் 7 சப்த கண்ணிகள் இருக்காங்க. இருக்கிறதுனால நமக்கு வீட்டுல நல் காரியங்கள் செய்யலாம். அதனால இதே ஊர்ல இது வந்து மகாமகளும் இதை யோஜனை பண்ணி அடுத்த அடுத்தாப்புல வந்து குற்றாமரை குளம் குற்றாமரை குளமா இங்கேருந்து ஒரு 2 பள்ளம். என்ன சொல்றது எத்தனை கோபுரங்கள் இருக்குது இங்க? சின்ன சின்ன கோபுரம் அதாவது 6 விஷ்ணு கோயில், 6 சிவன் கோயில். பதினாறு கோபுரங்கள். ஓகே, அந்த கோபுரத்துக்கு என்ன நடக்குது? ஆக்கள் ஏன் கோபுரம் கட்டி வச்சுக்கிறாங்க? எல்லாம் வந்து மகாமகம். அப்ப இந்த ஊர்ல இருக்கிற 6 சிவன், 6 விஷ்ணு எல்லா தெய்வங்களையும் கொண்டாந்து இங்க வச்சு. அப்போ எல்லா கோபுரத்துக்குள்ளேயும் ஒரு தெய்வம் வந்துடுமா? அந்த மகத்தண்ணிக்கு தான் மகத்தண்ணி தான் வருஷத்து ஒவ்வொரு வருஷம் வருமா? வருஷத்துக்கு இல்லை ஒவ்வொரு வருஷம் மாசி மகத்தண்ணிக்கு மாசி மாதத்துக்கு எல்லாம் வருவாங்க. இங்கே ரொம்ப கூட்டம் வருமா குளிக்கிறதுக்கு? நிறைய மாசி மகம் உண்டு. கும்பகோணம் தான் மாசி மகம் தான். அமாவாசை அமாவாசை சொல்லுங்க. அதனால இந்த அமாவாசை தர்ப்பணம் பண்ணுவான். ஆமா முன்னோர்களுக்கு காசியில தர்ப்பணம் செய்யறதுக்கும் இங்க செய்யறதுக்கு என்ன வித்தியாசம்? ரெண்டு ஒண்ணுதான். ரெண்டு மண்ணுதான் கூப்பிடுவோம். செய்வா கோதாவரி சரஸ்வதி சிந்து காவேரி காசி அவந்தியா வேதாரண்யம் பஞ்சநதம் சாயாவரம் ஸ்ரீவாஞ்சம் வேதாரணியம் காட்சி காட்சி கூப்பிடுவோம். இத்தனை ஸ்தலம் சேர்ந்தது இந்த தீர்த்தத்தில் இருக்கு. இதுல இருந்து 7 கேணி இருக்கு. 7 கேணி இருக்கா? அதுல ஒரு நாள் மட்டாதா? பத்தாது. ஒரு நாள் பத்தாது. பத்தாது. இப்ப இந்த மகாமகம் வரும்போது என்ன பண்ணான்னு கேட்டீங்களா, எல்லாம் மக்கள் ஏதாவது தவறி போக கூடாதுன்னு அதை அப்படியே சுத்துட்டு காவே அரசலாத்துல இருந்து தண்ணி இங்க வரும். சுத்தமான தண்ணி தான் வரும். 2 வருஷத்துக்கு ஒரு நாள் சுத்தம் பண்ணிடுவோம். ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்திச்சதுங்க. என் பேர் வந்து சுப்பிரமணியம். சுப்பிரமணியம். ஓகே ஓகே ரொம்ப சந்தோஷம்.